हाय स्टूडेंट्स, ट्रिग्नोमेट्री एक्सरसाइज 6.2 फर्स्ट सम कैलकुलेट द साइज ऑफ एंगल बीएसी इन द गिवन ट्रायंगल। ओकेवा ट्रायंगल கொடுத்திருக்காங்க உங்களுக்கு, ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்க। என்ன ஆங்கிள்னா ஆங்கிள் பிஏசி கண்டுபிடிங்க அப்படினு சொல்றாங்க। ஓகேவா, வாட் இஸ் தி गिवन ட்ரையாங்கிள்? சோ இதுதான் வந்து गिवन ட்ரையாங்கிள் பிஏசி। ஓகேவா, இல்ல BC வந்து 4 சென்டிமீட்டர், BA வந்து 5 சென்டிமீட்டர், BC வந்து 4 சென்டிமீட்டர், BA 5 சென்டிமீட்டர், நம்மள என்ன ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா BAC। ஓகேவா, BAC இந்த நடுவுல இந்த லெட்டர் A இருக்கு பார், சோ அதுதான் வந்து ஆங்கிள். சோ BAC இப்ப தீட்டா காமிப்பாங்க பாருங்க, தீட்டா BAC இந்த yellow color arrow mark போட்டு தீட்டா கொடுத்திருக்காங்க இல்லையா। सो இந்த ஆங்கிள் தான் நாம கண்டுபிடிக்கணும். சோ இந்த ஆங்கிள் நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படினு சொன்னா, ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோ, ஓகேவா, ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோல நமக்கு இது ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடு தெரியும். சோ ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு எதுல வரும்னு பாத்தீங்கன்னா tan தீட்டாவுல தான் வரும். ஓகேவா, சோ பை யூசிங் tan ரேஷியோ, tan ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோ நாம இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க போறோம், சரியா? ஓகே, இந்த B ல இங்க 90 டிகிரி இருக்கு, 90 டிகிரி அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது வந்து ஹைபாட்டனியூஸ்னு சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்குது வந்து தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்குது வந்து ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவாங்க, தீட்டாவுக்கு பக்கத்துல இருக்க இந்த சைடு வந்து அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்குது இல்லையா CA அது ஹைபோடனியூஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா, இன் ட்ரையாங்கிள் ABC tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, சோ ஆப்போசிட் சைடு எதுன்னு பாத்தீங்கன்னா BC தான் ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு। சோ இங்க ஆப்போசிட் சைடு என்னன்னு பாருங்க, BC தான் ஆப்போசிட் சைடு, சோ BC பை அட்ஜசன்ட் சைடு, அட்ஜசன்ட் சைடுனா தீட்டாவுக்கு பக்கத்துல இருக்குது பாருங்க, அதுதான் வந்து அட்ஜசன்ட் சைடு, சோ BC பை AB or BA, ஓகே எது வேணாலும் போட்டுக்கலாம். சோ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு BC பை AB, ஓகேவா? சோ இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, BC ஓட வேல்யூ என்ன 4 சென்டிமீட்டர், AB ஓட வேல்யூ என்ன 5 சென்டிமீட்டர், ஓகே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க 4/5, ஓகேவா? நவ tan தீட்டா ஈக்குவல் டு 4/5, ஓகேவா? சோ இந்த தீட்டா இங்கே இருக்கட்டும், இந்த tan இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க, இந்த tan இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆகும், ஓகேவா? தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4/5, ஓகேவா? சோ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த 4/5 னு இருக்குல அது ரிடூஸ் பண்ணுங்க, ஓகேவா? சோ அத வந்து டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு 0.8 னு வரும். அதை எப்படி ரிடூஸ் பண்ணுவீங்க? 4-ஐ 5 ஆல டிவைட் பண்ணுங்க, 4-ஐ 5 ஆல டிவைட் பண்ணனும், டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆகாது, அதனால என்ன பண்ணுவீங்க, பாயிண்ட் வச்சுக்கணும், இங்க பாயிண்ட் வச்சிட்டு இங்க ஒரு 0 போடுங்க, 0 போட்டுட்டா 5 8 40 அப்படின்னு, ஓகேவா? ஸோ அப்போ 0.8, ஸோ டே தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0.8, ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 ஈக்குவல் டு 38.7 டிகிரி, ஓகேவா? டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 ஈக்குவல் டு 38.7 டிகிரி, அதாவது டேனோட இந்த 38.7 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளுக்கு வந்து அந்த டேபிள் டேபிள் இருக்கும் உங்களுக்கு, அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த 0.8011 இருக்கும், அதுக்கு நேராக உங்களுக்கு என்ன ஆங்கிள் இருக்கோ அதான் நீங்கள் எடுத்து எழுதணும், ஓகேவா? பை யூஸிங் த டேபிள், அந்த டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு 38.7,